பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க மோஹித்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட அம்மா கூட அந்த இடத்துல இருந்தாரு. மோஹித் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, எப்பவும் அவரு வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தூங்கிக்கிட்டே இருப்ப? வெளியில போய் ஏதாவது ஒரு வேலையை தேடு. என்னமா நீங்க, என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா? பொழுதன்னைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருக்க, தூக்கத்தை தவிர உனக்கு வேற வேலை என்ன இருக்கு? சரி சரி, இன்னைக்கு போய் ஒரு வேலையை தேடிக்கிறேன். மோஹித் தனக்கு ஒரு வேலையை தேடுறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டு போனாரு. அவரு வெளியே வந்ததுமே அவருக்கு நிறைய கடைக்காரங்க தெரிஞ்சாங்க. முதல்ல அவருக்கு வளையல் கடை தெரிஞ்சது. மோஹித் அவர்கிட்ட போனாரு, அப்புறம் வளையல் கடைக்காரர் கிட்ட கேட்டாரு, இந்த வளையல் கடையில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது? எனக்கு நல்லாவே வருமானம் கிடைக்குது. என்னோட மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் மூணு வேளை சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கிடைக்குது. அவ்வளோதானா, சாப்பாடு மட்டும்தானா? இதில் என்ன இருக்கு? நான் இன்னும் எந்த வேலையும் செய்யலை. இருந்தாலும் எனக்கு எப்படியாவது மூணு வேளை சாப்பாடு கிடைச்சிடுது. போய் வேற எங்கேயாவது வேலை தேடுவோம். மோஹித் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. வேற ஒரு வேலை தேடுறதுக்காக புறப்பட்டு போனாரு. அப்புறம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு வேலையை தேடணும்னா அதனால நான் சீக்கிரமாவே பணக்காரனாயிடணும். அப்புறம் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நிம்மதியா உட்காந்துருவேன். அப்புறம் சந்தோஷமா தூங்குவேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தங்க நகை செய்யற கடை தெரிஞ்சது. அதோட பேரு கௌரவ் தங்க வியாபாரி. மோஹித் கௌரவ் தங்க வியாபாரியோட கடைக்கு போனாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு, தங்க வியாபாரி ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஆ சொல்லுப்பா. நீங்க உங்களோட தங்கத்தெல்லாம் வித்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அடே, நான் என்னன்னு சொல்றதுப்பா, இந்த கிராமத்துல நான் மட்டும்தான் தங்க வியாபாரி. கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட தான் தங்கம் வாங்குறாங்க. நான் ஒன்றும் அதிகமாலாம் சம்பாதிக்கல. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னா, எனக்குன்னு ரெண்டு பங்களா இருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கு. ரெண்டு பங்களா அப்புறம் சின்ன சின்ன கடைங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கவே இல்லையா? அற்புதம் கடைக்காரரே, உங்களை பாராட்டே ஆகணும். ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் கிராமத்தில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இங்கே வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? ஆ கண்டிப்பாக, நானும் யாரையாவது வேலைக்கு வைக்கணும்னு தான் இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னால் தங்கத்தை விற்க முடியுமா? என்னால் எதை வேணும்னாலும் விற்க முடியும் முதலாளி. நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க. மோஹித் தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. மோஹித்தோட அம்மா இந்த விஷயத்தை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்ணா மோஹித், இனிமே எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம கவனத்தோட உன்னோட வேலைய பாரு, சரியா? சரிம்மா, நான் நல்லா கஷ்டப்பட்டு உடைக்கிறேன். அப்புறம் நிறைய தங்கங்களையும் விப்பேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு தங்க கடை ஏன தரப்பேன் பாருங்க. மறுநாள் மோஹித் தன்னுடைய வேலைக்கு புறப்பட்டு போனாரு. அப்புறம் கௌரவ் தங்க வியாபாரி அவர்கிட்ட தங்கத்தோட வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீ எவ்வளோ நிறைய தங்கங்களை விற்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு லாபத்தை கொடுப்பேன். அதனால நிறைய தங்கங்களை விற்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. அப்புறம் கௌரவ் தங்க வியாபாரிக்கு சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. இங்க பாரு, நான் சாப்பாடு சாப்பிட போறேன். நான் இங்க திரும்பி வர வரைக்கும் கடையை பத்திரமா பாத்துக்கோ. சரி சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த தங்க வியாபாரி தன்னோட வீட்டுக்கு சாப்பிட போனாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாரு. அப்புறம் மோஹித் மனசுக்குள்ள என்ன நினைச்சார்னா, அதிகமான தங்கத்தை வித்தா நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும், அதனால நிறைய தங்கத்தை வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சாரு. கஸ்டமர் நிறைய தங்க நகைகளை விலை கம்மியா வாங்கிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கௌரவ் தங்க வியாபாரி கடைக்கு திரும்பி வந்தாரு. இங்க இருந்த எல்லா தங்கங்களும் எங்க போச்சு? அது எல்லாத்தையும் நான் வித்துட்டேனே. இவ்ளோ நிறைய தங்கங்களை இவ்ளோ சீக்கிரமா உன்னால எப்படி விக்க முடிஞ்சது? நீங்க தானே எனக்கு சொன்னீங்க, நான் எவ்வளவு தங்கத்தை விக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அதனால நான் குறைஞ்ச காசுக்கு நிறைய தங்கத்தை வித்துட்டேன். என்ன டேய் முட்டாள், நீ எதுக்காகடா இப்படி பண்ண? எவ்ளோ பெரிய நஷ்டம். வெளிய போடா, இங்க இருந்து வெளிய போடான்னு சொன்னேன். கௌரவ் தங்க வியாபாரி மோஹித் தன்னோட கடையை விட்டு துரத்திட்டாரு. அப்புறம் அவர் ரொம்ப கவலையோட காட்டை நோக்கி புறப்பட்டு போனாரு. அந்த நகை கடைக்கார அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் பாருடா, நானே ஒரு நாள் கண்டிப்பா நகை கடை திறப்பேன். அவர் இத சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சாமியாரு கையில கண்ணாடியோட நின்னுட்டு இருந்தாரு.
அப்புறம் அவர் கையில இருந்த கண்ணாடி தடி எல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டது. என்னாச்சு மகனே, நீ எதுக்காக இவ்வளவு கவலையோட இருக்க? இங்க பாருங்க சாமி, இன்னைக்கு என் முதலாளி என்ன வேலையை விட்டு துரத்திட்டாரு, அதனாலதான் நான் கவலையோட இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, இந்த வாழ்க்கை இப்படிதான் போகும். சில நேரம் சந்தோஷம், சில நேரம் துக்கம். உண்மையான வாழ்க்கையோட விதியே இப்படிதான். ஆமா, நீங்களும் சரியா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி ரொம்ப முக்கியமானது மாதிரி தெரியுது. ஆமா மகனே, இந்த கண்ணாடியும் இந்த தடியும் எப்பவும் என் கூடவே தான் இருக்கும். இது ஒன்றும் சாதாரண கண்ணாடி கிடையாது. அதாவது இந்த கண்ணாடியில் படுற சூரிய ஒளி வேற ஏதாவது பொருள் மேலே பட்டுச்சுன்னா அந்த எல்லா பொருட்களும் முழுசா தங்கமா மாறிடும். இதை கேட்டதும் மோஹித்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் மனசுக்குள்ள நினைச்சாரு, அப்படி இந்த கண்ணாடிய நாம திருடிட்டோம்னா அப்புறம் நிம்மதியா எந்த ஒரு பொருளையும் தங்கமா மாத்திடலான்னு. அதனால இதை திருடிட்டு ஓடிடலாம்னு நினைச்சாரு. சாமி, நான் இந்த கண்ணாடிய பாக்கலாமா? கண்டிப்பாப்பா, பாரு. அந்த சாமியார் அந்த கண்ணாடி அவர்கிட்ட கொடுத்ததும் மோஹித் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு. ஆனா சாமியார் அவரை துரத்திட்டு போகல, அவரை பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு. நான் என்னோட தடிய பத்தி சொல்ல விட்டுருக்கணும்ல. சரி விடு, நீ கண்டிப்பா என்ன தேடி வருவ எனக்கு தெரியும். மோஹித் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அந்த கண்ணாடிய மறைச்சு வச்சிட்டாரு. நாளைக்கு காலையில எந்திரிச்சு சூரியனோட ஒளியால நிறைய பொருட்களை நான் தங்கமா மாத்த போறேன். அப்புறம் நிறைய பணம் சம்பாதிப்பேன். மறுநாள் காலையில அந்த கண்ணாடிய மோஹித் வீட்டுல ஜன்னலுக்கு முன்னாடி வச்சாரு. அப்புறம் இன்னொரு பக்கம், அப்புறம் அதுக்கு முன்னாடி தண்ணி கிளாஸ் வச்சாரு. அப்புறம் அந்த சூரிய ஒளி அந்த கண்ணாடியில பட்டு கிளாஸ்ல பட்டதும் அது தங்கமா மாறிடுச்சு. அட, இது நிஜமாவே வேலை செய்யுதே. நான் இப்போ பெரிய பணக்காரனா மாற போறேன். அப்புறம் என் வீட்டுல நிம்மதியா நாள் முழுக்க தூங்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா மோஹித் எல்லா பொருட்களையும் தங்கமா மாத்திட்டாரு. அப்புறம் அத கௌரவ தங்க வியாபாரி கிட்ட விக்கிறதுக்காக போனாரு. அட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு அவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு உன்னோட முகத்தை என்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? நான் உங்களோட லாபத்தை பற்றி பேச தான் வந்திருக்கேன். நான் இந்த துணியில் நிறைய தங்கத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை உங்ககிட்ட குறைஞ்ச விலைக்கு விற்கலான்னு நினச்சேன். உங்களுக்கு என் முகத்தை பார்க்க வேண்டாம்ல. சரி, நான் கிளம்புறேன். நில்லு நில்லு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நிஜமாவே நீ எனக்கு குறைஞ்ச விலையில் தங்கத்தை விற்க போறியா? கண்டிப்பாக, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ என்கிட்ட இருந்து தினமும் தங்கத்தை வாங்கணும். பணம் கொடுக்கறதோட சேர்த்து நீ எனக்கு சின்ன சின்ன நிறைய பொருட்களையும் எனக்கு கொடுக்கணும், சரியா? எந்த பொருட்களை எல்லாம் நீ தங்கமா மாத்தணும்னு நினைக்கிறியோ அதை கொடு. கௌரவ தங்க வியாபாரி மோஹித் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் தங்கத்தை கம்மியான விலைக்கு வாங்கிக்கிட்டு சில பொருட்களை மோஹித் கிட்ட கொடுத்தாரு. அத மோஹித் தங்கமா மாத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல மோஹித் சொந்தமா தங்க கடைய திறந்தாரு. அப்புறம் அதுக்கு பேரு மோஹித் தங்க கடைன்னு வச்சாரு. நான் குறைஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டேன். ஆனா இவ்வளவு வருமானம் நமக்கு பத்தவே இல்லையே. வாழ்க்கை முழுக்க என்னோட செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு அந்த சின்ன கண்ணாடி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது சின்ன சின்ன பொருட்களை மட்டும்தான் தங்கமா மாத்துது. நாம ஒரு வேலை பண்ணலாம். ஒரு பெரிய கண்ணாடியை வாங்குவோம். இந்த புது கண்ணாடி மேலே அந்த தங்கமாக மாத்துற கண்ணாடியை நாம் பயன்படுத்துவோம். அப்புறம் பெரிய கண்ணாடிக்கும் அந்த சக்தி கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நான் ரொம்ப பெரிய பொருட்களையும் தங்கமாக மாத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். மோஹித் தன்னோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்பா அவரோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆட நீ இவ்வளோ சீக்கிரம் கடையில இருந்து வீட்டுக்கு வந்துட்ட, உன்னோட கடையை யாரு பாத்துக்கிறாங்க? அம்மா, நான் கடையில புதுசா வேலைக்காரங்களை வச்சிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நான் வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கண்ணா, மனுஷங்க நாம வேலை செய்யறதுக்காக பிறந்திருக்கோம், ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்ல. நாம முழு ஈடுபாடோட நம்ம வேலைய பாக்கணும். மோஹித் அவங்க அம்மா சொன்னத காதுல வாங்கல. ராத்திரி ஆனதுமே அவரு ஒரு பெரிய கண்ணாடிய வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த தங்க கண்ணாடிய தன்னோட ஜன்னல் கிட்ட வச்சாரு. அப்புறம் அதுக்கு நேர் எதிர அவரு வாங்கிட்டு வந்த பெரிய கண்ணாடிய வச்சாரு. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே சூரிய வெளிச்சம் இந்த தங்க கண்ணாடி மேல படும். அப்புறமா அது இந்த பெரிய கண்ணாடியையும் இது மாதிரியே சக்தி வாய்ந்ததா மாத்திடும். அது மட்டும் இல்லாம நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியதும் இருக்காது.
காலையில விடுஞ்சதுமே மோஹித்தோட அம்மா அவர் தூங்கறத பாத்துட்டு ரொம்ப கோபப்பட்டாங்க. டேய் முட்டாள், இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க? இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவரோட அம்மா அவரை எழுப்புறதுக்கு போன போது அவங்க அந்த பெரிய கண்ணாடி கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் தங்கம்மா மாறிட்டாங்க. மோஹித் கண் விழிச்சு பார்த்த போது அவங்க அம்மாவை இந்த நிலையில பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாம் என்னோட தப்புதாம்மா. நீங்க தங்கம்மா மாறிட்டீங்க. நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் நினைச்சீங்க. ஆனா நான் எப்பவுமே ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதிகமா பேராசப்பட்டுட்டேன். நான் இப்பவே காட்டுக்குள்ள போய் அந்த சாமியாரை தேடி பாக்குறேன். மோஹித் அங்கிருந்து காட்டுக்கு ஓடினாரு. அப்புறம் அந்த சாமியார தேட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரு அந்த சாமியார பார்த்தாரு. அப்புறம் மோஹித் சாமியார் கிட்ட போனாரு. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்னோட பேராசையாலையும் ஓய்வெடுக்கணுங்கிற காரணத்தாலையும் ரொம்ப முட்டாள்தனமா உங்க கண்ணாடியை திருடிட்டேன். இப்போ அந்த கண்ணாடியால என்னோட அம்மா தங்கம்மா மாறிட்டாங்க. சாமி, எனக்கு உதவி பண்ணுங்க. அவங்கள மறுபடியும் முன்னாடி மாதிரி மாத்திடுங்க. பாருப்பா, நீ மட்டும் நான் சொல்றத முழுசா கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு அப்படி நடந்திருக்காது. அந்த தங்க கண்ணாடியால எல்லா பொருட்களும் தங்கமா மாறும். அப்புறம் இந்த தங்க தடியால அது பழையது மாதிரி மாறும். அந்த தங்க பொருள் மேல இந்த தடியோட ஒரு பக்கத்தை நீ காட்டினா அது பழசு மாதிரியே மாறிடும். சாமி, எனக்கு இந்த தடியை கொடுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த தடியையும் கண்ணாடியையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். சாமியார் அந்த தடிய கொடுத்தாரு. அப்புறம் மோஹித் வீட்டுக்கு போய் அந்த தடியால தன்னோட அம்மாவை மறுபடியும் பழையபடி மாத்திட்டாரு. அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இனிமே ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் வேலை செய்வேன். கண்ணா, நானும் இதைத்தான்ப்பா எதிர்பார்த்தேன். நீ நல்லபடியா வேலை செஞ்சு நல்ல முன்னுக்கு வாப்பா. மோஹித் அந்த சாமியார் கிட்ட கண்ணாடி தடி ரெண்டுத்தையும் கொடுத்தாரு. சாமியாரும் அவரை மன்னிச்சாரு. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணாரு.